سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله الله من الذي يعرف به அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவடிகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒரு சங்கையான ஒரு மார்க்கத்தில் வாழ வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால், நம்மை படைத்தவன் நாம் வாழ்வதற்குரிய ஒரு முறையை, நாம் வாழ்வதற்குரிய ஒரு அமைப்பை, ஒரு தீனை அல்லாஹ் நபிமார்களின் மூலமாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடக்கம், சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் ஒரு மார்க்கத்தை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையுடன் அல்லாஹ் அதை முற்றுப்புண்ணி வைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட கால வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான், அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய தினம் என்னுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், இதற்கு பிறகு உங்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இங்கே வரமாட்டார்கள், நீங்கள் எதை சொன்னீர்களோ அதுதான் கியாமத்து வரைக்கும் இருக்கும், நீங்கள் எதை சொன்னீர்களோ அது கியாமத்து வரைக்கும் போரும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த மார்க்கம் இருக்கிறதே இது வெறுமனே ஒரு சட்ட கோப்பல்ல, இது வெறுமனே சில சட்டத்திட்டங்கள் அல்ல, இது வெறுமனே ஒரு வீட்டறை அல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான் இது என்னுடைய மிகப்பெரிய நிஅமத்தாக இருக்கிறதா. முதலாவது ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தீன் எனக்கு கிடைத்த பெரிய ஒரு ஞானம் என்பதாக, அல்லாஹுடைய தீன் எனக்கு கிடைத்த பெரிய ஒரு அருள் பாக்கியம் என்பதாக. ஏன் காரணம் என்று சொன்னால், மனிதனுடைய பிரச்சனைகள் அனைத்துக்குமே அல்லாஹுவினால் தீர்வு வழங்கப்பட்ட, அல்லாஹுவினால் தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இருக்கும் என்றிருந்தால் அது இஸ்லாமாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய சண்டையான சகோதரர்களை தெரியாதே, இஸ்லாத்தை எடுத்துக் கொள்ளும் பொழுது இதை யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது வெறுமனே ஒரு பள்ளி உள்ளுக்கு மாத்திரம், ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம், அல்லது ஹஜ்ஜில் மாத்திரம் கடைபிடிக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகளுக்கும் சில கோட்பாடுகளுக்கு தான் இஸ்லாம் என்று சொல்லப்படும் என்பதல்ல. அன்பான சகோதரர்களை தெரியாதே, இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால், ஒரு மனிதன் பள்ளி உள்ளுக்கு இருப்பதையும் அவனுடைய கடையில் வியாபாரம் செய்வதையும் ஒரே கண்கொண்டு பார்க்கக்கூடிய மார்க்கம். ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்காக போயிருக்கிறார், இன்னமொருவர் ஹலாலான உணவை தேடி போயிருக்கிறார், இந்த ரெண்டு பேரையும் இஸ்லாம் ஒரே கண்கொண்டு பார்த்திருக்கிறது, ஒரே பார்வையில் பார்த்திருக்கிறது. ஒரு மாணவர், ஒரு வாலிபர் தன்னுடைய கல்வி பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார், அவருடைய கல்வி பயணம் மதரசாவில் அமைந்திருக்கிறது, இன்னமொருவருடைய கல்வி பயணத்தை அவர் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்திருக்கிறார், இந்த மார்க்கம் இருக்கிறது. மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவனையும் பல்கலைக்கழகத்தில் கல்விக்கக்கூடிய மாணவனையும் ஒரே கண்கொண்டு பார்த்திருக்கிறது, ஒரே வகையான தரத்தை ரெண்டு பேருக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் ரெண்டு பேருடைய நோக்கமும் உண்டாக இருக்க வேண்டும், வித்தியாசப்படுத்தி பார்க்காத மார்க்கம். இவர்கள் ஆத்மீக தலைவர்கள், இவர்கள் அரசியல் தலைவர்கள், இவர்கள் பொருளாதார தலைவர்கள் என்று சொல்லி வித்தியாசப்படுத்தாத ஒரே ஒரு மார்க்கம் இருக்க வேண்டும் என்றால் அது தீன் இஸ்லாமாக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே தெரியாதே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது எப்படி ஒரு பள்ளியுள்ளுக்கு ஒரு மனிதன் முஸ்லீமாக வாழ வேண்டுமோ இதே இஸ்லாத்தை தான் அவனுடைய கடையிலும் அவன் கடைபிடிக்க வேண்டும், அவனுடைய கடையிலும் அவன் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்படி ஒரு வாழ்வுடன் மதரசாவில் இருக்கும் பொழுது மதரசாவில் இஸ்லாமிய பள்ளி கூடங்களில் எப்படி இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாரோ இதே போன்ற இஸ்லாத்தை தான் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திருக்கிறது. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காக போயிருக்கிறார், தாவாவுக்காக போயிருக்கிறார், இஸ்லாத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுத்தலுக்காக போயிருக்கிறார், இன்னொருவர் அல்லாஹ்வுடைய துனியாவில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹலாலான உணவை தெரிவிப்பிருக்கிறார், இந்த ரெண்டு பேரையும் குர்ஆன் ஒரே கண் கொண்டு பார்த்திருக்கிறது, ஒரே பார்வையில் பார்த்திருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களை தெரியாதே, இஸ்லாம் வியாபாரத்தை பற்றியும் எப்படி தொழில் செய்ய வேண்டும்,
எப்படி பொருள் திரட்ட வேண்டும், நீங்கள் மௌத்தாகும் போது எப்படி மௌத்தாக வேண்டும், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு சஹாபி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்கள் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்தாங்க. அவங்க கேட்கிறாங்க நபிய பார்த்து, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு இருப்பது ஒரே ஒரு பெண் குழந்தை மாத்திரம்தான், எனக்கு யாருமே இல்லை. அந்த பெண்ணையும் நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், அந்த பெண்ணையும் நிக்காகல அந்த பெண் போய்விட்டால் எனக்கு ஏராளமான பணம் இருக்கிறது, எனக்கு ஏராளமான செல்வம் இருக்கிறது, இந்த பணத்தை எல்லாம் தர்மம் செய்துவிட்டு மௌத்தாக போகிறேன், ஒரு பள்ளிக்கு எழுதிவிட்டேன், அல்லது கபத்துள்ளாவுக்கு எழுதிவிட்டேன், அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி கொடுத்துவிட்டு மௌத்தாக போகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்க சந்தர்ப்பத்தில் நரிசல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள், அனுமதி கொடுக்கவில்லை. அவர் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், குறைந்தபட்சம் இரண்டாவது கேட்கிறார், எனக்கு குறைந்த அளவு அரைவாசியை கொடுப்பதற்கு அனுமதி பாருங்கள் என்று கேட்ட நிலத்தில் சொன்னார்கள், முடியாது முடியாது இல்லை என்பதாக நிராகரித்து விட்டார்கள். கடைசியாக கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், இதுக்கு பிறகு கேட்க மாட்டேன், மூணில் ஒன்றை கொடுக்க அனுமதி பாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணில் ஒன்றை குடு என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். மூணில் ஒன்றும் பெரிசாக விட்டது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். விளங்கிக் கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சொன்னார்கள், உன்னுடைய குழந்தைகளை பிறருக்கிடத்திலே போய் யாசகம் கேட்கக்கூடிய யாசகர்களாக, ஏழைகளாக ஏழைகளாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுவதை விடவும், அவர்களை செல்வந்தர்களாக அவர்களுக்கு பணத்தை திரட்டி கொடுக்கக்கூடிய மக்களாக, கையை விரித்து பிறருக்கு தர்மம் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுவது அவருக்கு மிச்சம் நல்லது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபியை பார்த்து குத்தி சொன்னார். உன்னுடைய குழந்தைகளை செல்வந்தர்களாக பண செழிப்புடன் கொடுக்கக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய கையை கஞ்சத்தரம் பிரிக்காமல் கையை விரித்து தர்மம் செய்யக்கூடிய குழந்தைகளை ஆக்கிவிட்டு மௌத்தாகுவது, யாசகம் கேட்கக்கூடிய குழந்தைகளை ஆக்கிவிட்டு மௌத்தாகுவது விடவும் நல்லது என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், எக்ஸ்போர்ட் இன்னைக்கு மட்டுமல்ல இறக்குமதி, இன்னைக்கு மட்டுமல்ல இறக்குமதி அப்பையும் இருந்தது, இன்னைக்கு நாங்கள் கடல் மார்க்கமாக, இன்னைக்கு நாங்கள் மின் மார்க்கமாக சாமான்கள் இறக்குமதி செய்கிறோம், அது அது விமானத்தில் வந்தாலும் சரி, அது கப்பலில் வந்தாலும் சரி, எங்களுக்கு தரை மார்க்கமாக உணவுப் பொருட்கள் தரை மார்க்கமாக சாமான்கள் எங்களுடைய நாட்டுக்கு வர முடியாது, நாங்கள் தீவிர வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களை தெரியாது, ஒரு மக்காவில் வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு தரை மார்க்கமாக சாமான் வரலாம், கடல் மார்க்கமாக வரலாம், மின் மார்க்கமாக வரலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள், மா மின் ஜாலிபின் யஜ்லிபு தஆமன் மின் பலதின் இலா பலதின், ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஒரு எக்ஸ்போர்ட்டர் இறக்குமதி செய்யக்கூடிய ஒருவர் ஒரு நாட்டிலிருந்து ஒரு ஊரிலிருந்து சாப்பாட்டு பொருட்களை கொண்டு வருகிறார், இந்த ஊருக்கு கொண்டு வந்து அந்த ஊர்ல எந்த விலைக்கு அந்த சாமான் விற்கப்படுகிறதோ அந்த விலைக்கு அந்த சாமானை அவர் விற்குகிறார், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஜிஹாது செய்யக்கூடியவரும் சரி சமம் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சுட்டி காட்டுகிறார். மந்திரத்துஹு இந்தல்லாஹி கமந்திரத்தி சுஹதா, ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஹலாலான உணவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், நல்லதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், இந்த ஊர்ல தான் இந்த சாமான் இருக்கிறது என்று சொல்லி அந்த சாமானை அவர் வரவழைத்து அவர் இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்து அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அந்த நாட்டில் எந்த விலைக்கு அந்த சாமான் விற்கப்படுகிறதோ அந்த விலைக்கு அந்த சாமானை மக்களுக்கு விற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்போர்ட்டரை, அப்படிப்பட்ட ஒரு வியாபாரியை பார்த்து நபி சொன்னாங்க, அவருடைய இடம் அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி தெரியுமா, ஷஹீதுடைய இடத்தில் இருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு சூரா முஸ்ஸம்மில் வரக்கூடிய ஆயத்தை தன்னுடைய கூற்றுக்கு தன்னுடைய கருத்துக்கு ஆதாரமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். வஆஹரூன யம்ரிமூனா பில் அர்தி யப்தகூன மின் ஃபலில்லாஹ் வஆஹரூன யுகாதிலூன ஃபி ஸபீலில்லாஹ். இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம். எனவே அன்பான சகோதரர்களே, தெரியாத வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், வியாபாரத்தை பற்றி எப்படிப்பட்ட ஷோக்குகள் வந்திருக்கிறது. பள்ளிவாசல்ல பொதுவைகளுக்கு பிறகு ஹஜ்ரத் மௌலானா ஷேக் ஹதீஸ்
ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட கிதாபு, ஃபலாயிலுஸ் ஸலா தொழுகையினுடைய சிறப்பு, நோன்பின் சிறப்பு, சதகாவின் சிறப்பு, இதே போல ரமலானின் சிறப்பு வாசிக்கப்படுகிறது. அவருக்கு இன்னொரு கிதாபு இருக்கிறது, அதுதான் வியாபாரத்தின் சிறப்புகள் என்பதாக. எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும்? ஒரு வக்து தொழுகையை ஜமாத்திடம் தொழுதால் 27 மடங்கு நன்மை கிடைக்கும். சுபகுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு நடந்து போனால் நாளை சியாமத்தின் நாளையில் பரிபூர்ணமான பிரகாசம் கிடைக்கும் என்று சொல்லி எல்லாம் பலாயிரம் சதாத்தில தொழுகையின் சிறப்பில் வந்திருக்கிறது. இதே போலத்தான் அவருக்கு இன்னொரு கிதாப் இருக்கிறது, பலாயிரம் திஜாரா வியாபாரத்தின் சிறப்புகள். வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும்? எனவே அன்பான சகோதரர்களே, பெரியாரே, ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். நன்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு வியாபாரியும் படித்து தெரிய வேண்டும். நான் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறேன். எக்ஸ்போர்ட்ல வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன? நான் எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்க வேண்டும்? இதுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது? இதை கொஞ்சம் கருத்தில் எடுங்கள். நான் இம்போர்ட் பண்ணிக் கொண்டிருக்கிறேன், இந்த சாமானை இந்த நாட்டிலிருந்து எனக்கு அனுப்ப முடியுமா? இதை இம்போர்ட் பண்ண முடியுமா? அந்த சகோதரனை செய்யாதே செய்யுதுனா ஒவ்வொரு ஹத்தாவுமையும் வாகுத்தாலும் ஒரு அரசியல் தலைவர், ஒரு வழிகாட்டி, சமூகத்தை எல்லா துறையிலும் வழிகாட்டினார்கள். ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் கூட உமருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் அங்கேயும் அதற்கு புத்திமதி கிடைக்கும். உமருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது வியாபாரிகளுக்கு, வர்த்தகம் செய்யக்கூடிய மக்களுக்கு, தொழில் புரியக்கூடிய மக்களுக்கு உமருடைய வாழ்க்கையாளர்களும் காட்டி கொடுத்த புத்திமதிகளை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் மறைக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட உடுப்பை எடுத்துக்கொண்டு தந்த கையில் அசாவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மதீனா முனவராருடைய ஒவ்வொரு கடை கடையாக ஏன் இறங்குவார்கள் போய் கேட்பார்கள், உங்களுக்கு வியாபாரத்துடைய முசாயம் தெரியுமா, வியாபாரத்துடைய சட்டத்திட்டங்கள் தெரியுமா? சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள், எங்களுடைய பஜார்ல, எங்களுடைய மதீனாவுடைய பஜார்ல நீங்க யாரும் வியாபாரம் செய்ய வேண்டாம், வியாபாரத்தை பற்றி படிக்காத வரையில. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்லுகிறேன்? நீங்கள் வியாபாரத்தை படிக்காவிட்டால் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, வேணுமென்றோ வேணாமலோ ஹராத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். நீங்களும் ஹராத்தை சாப்பிடுவீங்க, பிறருக்கும் ஹராத்தை சின்ன கொடுப்பீங்க. எத்தனையோ பேர் வியாபாரம் செய்வாங்க, 50 வருடத்துக்கு பிறகுதான் கையை கணிக்கிறாங்க, ஹராமா என்று சொல்லி, ஹராமா என்று சொல்லி. இதுல எது ஹலால், இதுல எது ஹராம், இது ஏன் கூடாது, இது ஏன் கூடும்? அந்த சோதனை இதை ஆளுங்களை, உறவாக்களை, கற்று தெரிந்த மக்களை அழகில் அழகான முறையில் என்னுடைய வியாபாரத்தை படிக்க வேண்டும். இது வியாபாரத்துக்கு மட்டுமல்ல, ஒரு வாலிபர் நிக்காக செய்ய போகிறார், திருமணம் செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தன்னுடைய நிக்காகை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் எப்படி நிக்காக செய்ய வேண்டும்? இன்று யாரை பார்த்து கேட்டாலும் நீங்க ஏன் நிக்காக செஞ்சீங்க, நிக்காஹுடைய நீயத்து என்னன்னு கேட்டால் மேல முடிக்கிறார்கள். நிக்காஹ் ஏன் செய்ய வேண்டும், நிக்காஹ் ஏன் செய்ய வேண்டும்? அல்ல ஷா அலிஹில்லா முஹத்தித் தஹ்லீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத்துல்லாஹி பாலிகா என்ற கிதாபில் எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய நீயத்து, ஒரு மனிதனுடைய நோக்கம் நிக்காஹை கொண்டு வெறுமனே ஆசைகளை பூர்த்தி செய்வதாக மட்டும் இருக்க வேண்டியிருந்தால் அவனுக்கும் ஜினாசிய குளிருக்கும் இடையில எந்த வித்தியாசத்தையும் காண முடியாது. வெறுமனே ஆசை பூர்த்தியாகும், மன இச்சையை பூர்த்தி செய்கிறேன், ஆசையை தீர்த்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரனை செய்யாதேன். எனவே யாரை தெரிவித்துக் கொள்ளுங்கள், நிக்காக செய்யக்கூடியவர்கள் நிக்காகை பற்றி படியுங்கள், தொழில் புரியக்கூடியவர்கள் தொழிலை பற்றி படியுங்கள். எனக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கல, நிக்காக செய்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு
விட்டாளா, என்னுடைய மனைவியை ஒரு சக்கரி சாயா ஆக்கிவிட்டான், எனக்கு சுமார் ஒரு 6 மாதத்தில் 7 மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் என்றிருந்தால் அன்பான சோதனை செய்யாதே, ஒரு வாப்பா எப்படி இருக்க வேண்டும், தந்தையினுடைய பொறுப்பு என்ன, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், என்னுடைய கடமைகள் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி படிப்பது யாருடைய கடமை, அப்படிப்பட்ட ஒரு தந்தையினுடைய கடமை, நான் தந்தையாக ஆக போகிறேன். இன்னைக்கு வாப்பக்கு தெரியாது நான் யார் என்பதா, இன்னைக்கு வாப்பக்கு தெரியாது என்னுடைய பொறுப்பு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வாப்பாவை பார்த்தீங்க, வா வாப்பா நீ யாரு தெரியுமா, நீ மௌத்தானாலும் கூட உன்னுடைய மகன் செய்யக்கூடிய நலன்களில் பங்கு உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு ஆதருடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அவருடைய அவர்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். மூணில் மூணு நியம் இருக்கிறது, அதுல ஒன்று தான் வலதும் தனக்காக வேண்டி, தந்தைக்காக வேண்டி, பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தையை மட்டும் விட்டுவிட்டு போவார். அந்த குழந்தை செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் தன்னுடைய கவருக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் குழந்தைகள் அப்படியாக இருந்தால் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு ஒரு வாப்பட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா, என்னை மன்னித்துக் கொள்ளு நண்பார் ஸ்போக்கனே, யார கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன் பொறுப்பு சின்ன கொடுப்பதே, அவனுக்கு ஸ்கூல் பாடசாலைக்குரிய பீஸை கட்டுவதே, அவனுக்கு வாகனத்துக்குரிய செலவுக்குரிய பணத்தை கொடுப்பதே, சல்லி கேட்டால் சல்லி கொடுப்பேன், என் மகன் என்ன செய்கிறான், எதை பேசுகிறான், தொழுகிறானா, அல்லது அவனுடைய கூட்டாளிதான் யாரு, அவருக்கு எப்படியாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேனா, புத்தி சொல்லியிருக்கிறேனா. அன்பான சகோதரனை தெரியாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹு செய்து கொடுக்கப்பட்ட தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு நிக்காஹுக்கு பிறகும் புத்தி சொல்லியிருக்கிறார்கள். நிக்காஹுக்கு பிறகும் என்னுடைய பொறுப்பில் என்னுடைய மகளை குறித்துவிட்டேன், அதற்கு பிறகும் குழந்தைகளுக்கு புத்தி சொல்வதை மறக்கவில்லை, குழந்தைகளுக்கு புத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார். இது என்னுடைய பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், யாகூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். அன்பான சகோதரரே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். மரண படுக்கையில் படுத்துக் கொண்டும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறார்கள், தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி சிந்திக்கிறார்கள். என்னுடைய பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றி விட்டேனா, என்னுடைய பொறுப்பை சரியாக ஆக்கிவிட்டேனா. இன்னைக்கு திரியோ பேர் சொல்றாங்க, என்னுடைய மகன் செட்டில் ஆகிவிட்டார். என்ன செட்டில், அவருக்கு தொலை தெரியாது, அவருக்கு உதவி செய்ய தெரியாது, அவருக்கு நோபடிக்க தெரியாது, ஆனால் அவருக்கு வியாபாரம் செய்ய தெரியும். எப்படிப்பட்ட வியாபாரம், அது ஹராம் ஹலால் தெரியாது, பணம் சம்பாதிக்க தெரியும். எத்தனையோ பேர் சொல்றாங்க, நான் செட்டில் ஆகிவிட்டேன், என் குழந்தைகள் அனைத்தையும் பிடித்து விட்டேன், போனதற்கு பிறகு மருமகன் வந்து சொல்றாரு, என் மாமா ஒரு படச்சரம் செய்திருக்கிறாரு, அவர் புள்ள வளர்த்திருக்கிறாரா, அவர் மிருகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதற்கு தெரியாதவராக ஒரு மருமகன் சொல்லக்கூடிய வார்த்தை. இது கதைகள் அல்ல, இது உண்மைகள், இது கதைகள் அல்ல, இது உண்மைகள். என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கடமை என்ன. அன்புக்குரிய சந்தையான சோதனை தெரியாது, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், ஒவ்வொருத்தரும் படியுங்கள். எனக்கு ஒரு பொறுப்பு வருகிறது, தன்னுக்கு என்னை ரஸ்தியாக ஆக்கிவிட்டார்கள், நான் ஊருக்கு தலைவனாக மாறிவிட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்குரிய கடமை என்ன, என்ன பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய ரைட்ஸை பற்றி படிக்க வேண்டாம், தன்னுடைய ரைட்ஸை பற்றி பேச வேண்டாம், தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் என்ன செய்ய வேண்டும் சமூகத்துக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற பிள்ளைக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் மனைவிக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் கடையில் இருந்து கொண்டு என்பதை படியுங்கள். இதற்காக உமர் சொன்னாங்க, யாருக்கு சொத்தம் இல்லையோ, யாருக்கு மார்க்கக்கூடிய சட்டங்கள் தெரியாதோ, அப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய தெருவில் வியாபாரம் செய்ய வேண்டாம். அப்படி இல்லை என்றிருந்தால், அவர் தெரியாமல் வியாபாரம் செய்தால் அக்கலர் ரிபா ஹராத்தை செய்வாரே, அவர் விரும்பினோ விரும்பாமல். இதே போலத்தான் அன்பான சோதனை தவக்கல் என்று சொல்லக்கூடிய அல்லாவின் மீது தவக்கல் வைக்க வேண்டும். உமர் அல்லாஹு தஆலா சுபஹானல்லாஹ், உமர் ஒரு உமர் தான், சமூகத்துக்கு எல்லா துறையிலும் அவர் வழிகாட்டி இருக்கிறார். ஒரு நாள் பள்ளிக்கு போனார், முகாவுடைய நேரத்தில், முகாவுடைய நேரம் கண்ணீரத்தை அவதானிக்கிறாங்க, மக்கள் பள்ளிக்குள்ள வராங்க, முகாவுடைய தொழுகையை சொல்கிறாங்க,
ஒரு கூட்டம் வெளியே போறாங்க, ஒரு கூட்டம் வீட்டில் முகாசுட்டு வராங்க. மாஷா அல்லாஹ், கொஞ்சம் சகோதரர்களை பார்க்கிறாங்க, அவங்க பள்ளியிலே இருக்கிறாங்க, அவங்க பள்ளியை விட்டு வெளியே போறாங்க. எப்ப பார்த்தாலும் சொல்க, எப்ப பார்த்தாலும் எல்லாரும் தாராளும் அவர்களை கிட்ட கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு செய்தி, அவங்க செய்தி என்ன? இது வியாபாரம் செய்த நேரமே, இது தொழில் செய்த நேரமே, என்ன காலத்தை பள்ளிக்குள்ள கிடைக்கிறீங்க என்று சொன்ன நேரத்தில் அந்த அந்த மக்கள் சொன்னாங்க, பார்த்து தவக்கல் அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய கருமங்களை அல்லாஹ்வுக்கு பாரம் சாட்டி விட்டோம். யாரை பார்த்து சொன்னாங்க தெரியுமா? உமரை பார்த்து சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கவும் உமருடைய ரெண்டு கண்களும் அப்படியே சிவத்து விட்டது, ரெண்டு கண்களும் சிவத்து விட்டது. அவர் உமருடைய அல்லாஹ் தாலாஹு அந்த ரெண்டு பேரை பார்த்தும் ஒரு புத்தி சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, தெரியாதே, அந்த புத்தி தான் எங்களுக்கு புத்தியாக இருக்க வேண்டும். லா யஹ்ஃபுது அஹதுக்கும் அன்ஸலனும் ثُمَّ يَقُولُ اللَّهُمَّ ذُكْرِي اللَّهُمَّ ذُكْرِي وَقَدْ عَلِمَ أَنَّ السَّمَاءَ لَا تُمْطِرُ ظَهْرًا وَلَا فِطْرًا إِنَّ اللَّهَ يَرْزُقُ النَّاسَ بَعْضَهُمْ عَنْ بَعْضٍ ثُمَّ تَلَا وَإِذَا قُضِيَتْ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ என்று சொல்லிவிட்டு கையால் அடித்து சொன்னார்கள். பள்ளியிருக்கு வெளியே போய் வியாபாரம் செய்யுங்கள் சொன்னார்கள். லா يَقُولُ أَحَدُكُمْ مَنْ طَلَبَ الرِّزْقَ رِزْقًا كَيْدَامًا வியாபாரம் செய்யாமல், தொழில் புரியாமல், ஹலாலான உணவை சேராமல் உலகத்தில் உட்கார்ந்து கொண்டு, யா அல்லாஹ் எனக்கு இருந்துட்டு தருவாயாக, எனக்கு இருந்துட்டு தருவாயாக, எனக்கு இருந்துட்டு தருவாயாக என்று சொல்லிக் கொண்டு மட்டும் இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக வானம் தங்கத்தால மரத்தையும் இல்ல, வெள்ளிய பத்துதும் இல்ல, நேரு மாற்றமாக சிலரை கொண்டு சிலருக்கு கிடைக்கிறார், சிலரை கொண்டு சிலருக்கு பணம் கொடுக்கிறார். இன்னைக்கு என்னுடைய ஷேப்பில் உள்ள 1000 ரூபாய் உங்களுடைய ஷேப்பில் ஆடிக்கு வருகிறது, அது இன்னொரு அந்த ஷேப்புக்கு போகும்போது அது 1500 ரூபாய் போகிறது. அல்லாஹுடைய உபரவை அல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் எழுதுக்கும் என்பால் அல்லாஹ் சிலருக்கு சிலரை கொண்டு பணம் கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய திருவசனத்தை தன்னுடைய கூட்டுக்கு, தன்னுடைய கோட்பாட்டுக்கு ஆதாரமாக ஒளிக்காட்டினார்கள். நீங்க தொழுகையை முடிச்சிட்டீங்களா? தொழுகிட்டீங்களா? பள்ளிக்கு வந்து இந்த முகாவுடைய தொழுக தொழுகிட்டீங்க? அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்க ஹலாலான உணவத்தா யா அல்லாஹ்? கடையை தொடக்கத்துக்கு முன்னால முகாவுடைய தொழுகையை தொழுத்து அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்க. அல்லாஹ் சொல்லுகிறார், தொழுகையை முடித்துக் கொண்டால் அருள் பூமியில நீங்கள் விரிந்து செல்லுங்கள், அல்லாஹ் ஹலாலாக்கின உணவை சேருங்கள், அல்லாஹ்வுடைய ஜிக்ரை நீங்கள் மறக்க வேண்டாம் என்பதாக உமரது அல்லாஹு தாராளோ அந்த ரெண்டு பேரை பார்த்து குத்து சொல்லிவிட்டு அடுத்த வாரம் ஜும்ஆவில், ஜும்ஆவுடைய பிரசங்கத்தில் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு மின்பர்ல இருந்து சொல்றாங்க, யா மஅஷர் அல் ஃபுகரா, ஏ ஏழைகளே, சுப்ஹானல்லாஹ், இந்த புத்தி யார் சொல்லுவார்கள்? இந்த புத்தி யார் கேட்பார்கள்? யா மஅஷர் அல் ஃபுகரா, ஏ ஏழைகளே, தன்னுடைய வசதி வாய்ப்பு இல்லாமல் ஏழைகளாக வாழக்கூடிய ஏழைகளே, உங்களுடைய தலையை நீங்கள் நிறுத்துங்கள், நீங்க தலையை கீழே போட்டுக்கொண்டு யாக்கம் கேட்க வேண்டாம், தலையை கீழே போட்டுக்கொண்டு கை நீட்ட வேண்டாம், தலையை நிறுத்துங்கள், ஒரு பகுர் ஊசக்கும் தலையை நிறுத்துங்கள் சொன்னார்கள். வியாபாரம் செய்யுங்கள், இப்பொழுது வியாபாரத்தினுடைய எல்லா துறைகளும் திறந்து விடப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு எந்த துறையிலும் வியாபாரம் செய்யலாம், ஹராம் ஹலாலை பேணி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் உங்களை கண்டு பணக்கார வருத்தம் வெறுப்படைவார்கள், உங்களை கண்டு பணக்கார வருத்தம் கோபப்படுவார்கள், உங்களை கண்டு பணக்கார வருத்தம் கோபமடைவார்கள். இவர்கள் கேட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க, உலகத்தில் வாழும் பொழுது யாருக்கும் யாரும் பாரம் உள்ளவனாக வாழ வேண்டாம், யாருக்கும் யாரும் சோயுள்ளவனாக வாழ வேண்டாம், தன்னுடைய சுயமரியாதையையும் தன்னுடைய சுயரத்தையும் பாதுகாத்து ஒத்தஞ்சு வியாபாரம் செய்யுங்கள், மக்களுக்கு நீங்கள் சுவையுள்ள மக்களாக வாழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். மஸ்கலத்தும் ஃபீஹா பஅதுத்தனாஸ், சில தொழில் இருக்கிறது. சஹாபாக்களை பற்றி வந்திருக்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தன்னுடைய புகாரி ஷரீஃபை ஒரு ஆச்சரியமான முறையில் அமைத்திருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு இருந்தும் புகாரி புகாரி என்பதாக பேசுகிறோம், இந்த புகாரி எங்களுக்கு உதவக்கூடியது ரெண்டே ரெண்டு பக்கத்தில் மட்டும்தான். ஒன்றே தொழுகையை பற்றி படிப்பதற்கும், அதுவும் தொழுகையில கருத்து வேறுபாடான மசாயிலிருக்கும், கபர் வணக்கத்துக்கு மட்டும்தான் நாங்கள் புகாரி ஷரீஃபை பயன்படுத்துகிறோம்.
அன்பான சகோதரரே, புகாரி ஷரீப் எங்களுடைய மசாயிர்களுக்கு எழுதப்பட்ட கிதாப் அல்ல. தொழுகையில தக்பீர் படிக்க வேண்டும், அஸ்தஹியாத்தில் படிக்க யூசுப் வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும். இதுக்காக எழுதப்பட்ட கிதாப் மட்டுமல்ல, புகாரி ஷரீபினுடைய கிதாபுல் ஜனாயிசை படித்து பாருங்கள், புகாரி ஷரீபினுடைய கிதாபுல் புயூஐ படித்து பாருங்கள். எப்படி ட்ரேடிங் செய்ய வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும். நான் புகாரி அருகில் இருக்கிறது. மக்கள் அதை கேவலமாக அற்பமாக பார்க்கிறாங்க. ஆனால் அந்த அற்பமான தொழிலை செய்து நீ ஒரு தனி மனிதனாக வாழ்வதே பிறடத்தில் போய் யாசகம் கேட்பதை விட நல்லது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. சில தொழில் இருக்கிறது, சில தொழில் இருக்கிறது, சில சாபாக்கள் இருந்தாங்க. நான் புகார் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவங்க யாரு தெரியுமா, அவங்க இறைச்சி வைக்கக்கூடியவர்கள், அவங்க தொழில் இறைச்சி வைக்கக்கூடியவர்கள். ஒட்டகம் அறுக்கப்படும், ஒட்டகத்தை உரிச்சி அதை அறுச்சு அதை துண்டு போட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டு படம் வாங்கி கொண்டு போவார்கள். இது சஹாபாக்களுடைய தொழில். சில சஹாபாக்கள் இருந்தார்கள், புடவை வியாபாரி. யார போல அல்பத்து ஸ்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் ரஹ்மான் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சில சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்க போன் சாப்பாடு சப்ளை பண்ணுவாங்க. உஸ்மான் அஃபான் அலீனுடைய தாலிப் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள். எனவே அன்பான சகோதரனை பிரியாரே, சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சில தொழில் இருக்கிறது, இயற்கையிலேயே அது தரத்தில் குறைந்ததாக இருந்தாலும் மக்கள் தலைப்புறமாக பார்த்தாலும் கூட அந்த தொழிலை செய்து தனி மனிதனாக ஒரு சுய மனிதனாக வாழ்வது, யாசகம் கேட்டு தன்னுடைய வயிற்றை வளர்ப்பதை விடவும் நல்லது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டினார். எனவே அன்பான சகோதரனை பிரியாரே, வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் புரிய வேண்டும். ஆனால் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், ஒரே விஷயத்தை மட்டும், ஹராம் ஹலால் பயண வேண்டும், ஹராம் ஹலால் பயண வேண்டும். எனக்கு எது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று கூச்சப்படாமல் சொல்லுவேன், வெட்கப்படாமல் சொல்லுவேன். இதே பதாரில் இதே பெற்றாவில் எத்தனை பேர் இருந்தார்கள், சீரோக்களாக ஹராக்க செய்தாங்க, அவர்களை அந்த வியாபாரம் ஜீரோக்களாக மாறிவிட்டது. ஜீரோக்களாக இருந்தார்கள், இந்த பஜாருடைய மாஸ்டர்மாராக இருந்தாங்க. அவங்க தான் எக்ஸ்போர்ட், அவங்க தான் இம்போர்ட், அவங்க தான் வியாபாரம், அவங்களுக்கு தான் பேச்சு பேசணும். ஆனா வட்டியில பேச்சு மாற்றி கொண்டாங்க, ஹராக்க செய்ய ஆரம்பிச்சாங்க. எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், அதே மக்களுடைய கடையில் கடைக்கு வேலை செய்தவர்கள் முதலாளிமார்களாக மாறிவிட்டார்கள். இது குரானுடைய வாதா, இது குரானுடைய வாதா. நீங்க பாவம் செய்தீங்கன்றால் போன்ற நியமத்தை மாற்றிடுவேன், சின்னவத்திற்கு கொடுத்துருவேன் என்பதாக. எனவே அன்பான சகோதரே, இந்த விஷயத்தை கருத்தில் எடுங்கள். நான் செய்யக்கூடிய தொழில் சரியா இல்லையா, இதை விளங்குங்கள். இது ஆக முக்கியமான ஒரு தலையங்கம், ஆக முக்கியமான ஒரு அம்சம். ஒவ்வொரு வியாபாரியும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். இது நான் என்ன செய்வது சரியா இல்லையா என்பதாக. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் எங்களுக்கு பட்டு என்று சொல்லக்கூடியதை போல, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம் தெரியாதனத்தின் காரணமாக அநேகமான மக்களுடைய வியாபாரம் ஜினாவை ப்ரமோட் பண்ணக்கூடிய வியாபாரமாக மாறிவிட்டது. எங்களுடைய வியாபாரம் ஜினாவுக்கு உதவி செய்யக்கூடிய வியாபாரங்களாக மாறிவிட்டது. ஒரு மனிதனுடைய வெள்போட்டை பார்த்தாலும் கூட ஜினாவைத்தான் அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு மனிதனுடைய கலண்டரை பார்த்தாலும் கூட அது ஜினாவைத்தான் அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு மனிதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலும் கூட அவருடைய வியாபாரத்தையும் அவருடைய வர்த்தகத்தை டிவியின் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக அறிமுகப்படுத்தும் கூட அவர் வினாவத்தான் அறிமுகப்படுத்துகிறாரே, அவர் வினாவத்தான் உலகத்துக்கு ப்ரொமோட் பண்றாரே. எனவே அன்பான சகோதரர்கள் சரியாக ஒரு விஷயத்தை கருத்து கொள்ளுங்கள், முஸ்லீம்களுடைய வியாபாரத்தில் ஹராமான அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் செய்ய மாட்டோம், ஹராமான அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுடைய கலண்டர் இஸ்லாத்தை சுட்டிக்காட்டும், எங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இஸ்லாத்தை சுட்டிக்காட்டும், எங்களுடைய பேப்பர் ஆர்டிகல்ஸ் இஸ்லாத்தை சுட்டிக்காட்டும். இஸ்லாம் இதைத்தான் சொல்லியிருக்கிறது. ஒரு நன் முஸ்லீம் விளங்க வேண்டும். எப்படி இவர்கள் ஹராத்தை சாப்பிட மாட்டார்கள் என்று விளங்கியிருக்கிறார்களோ, இதே போல பிற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் எங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து சொல்ல வேண்டும். பேரை பார்க்காமல் இது ஒரு முஸ்லீமுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தான் தவிர்க்க வேண்டும். இப்படித்தான் செய்ய வேண்டும். இன்றைக்கு அன்பான சோதனை எந்த அளவுக்கு உலகம் மாறிவிட்டது சொன்னால், இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். பணத்தை சேர்த்து விட்டோம், பணத்தை திரட்டி விட்டோம், இந்த பணத்தை எப்படி செலவழிப்பது? பணம் வந்துட்டு கையில, செல்வம் கையில குவிஞ்சிச்சு, வியாபாரம் செய்தோம், பணம் திரட்டிட்டோம். இப்ப என்ன தெரியுமா நினைச்சாங்க,
இந்த பணம் நான் சம்பாதித்த பணம், நான் கஷ்டப்பட்டு தெரிந்த பணம், இந்த பணத்தை செலவழிப்பதற்கு யாரும் எனக்கு வழி சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் எங்கள் விருப்ப பிரகாரம் செலவழிப்பேன். நாலு கிராமத்தில் நாளையில நாலு கேள்வி இருக்கிறதே, அந்த ஒரு கேள்வி தான், பணத்தை எப்படி சம்பாதித்தாய், சம்பாதித்த பணத்தை எப்படி செலவழித்தாய். இஸ்லாம் பணம் சம்பாதிப்பதற்கும் முறை சொல்லி தந்திருக்கிறதே, பணத்தை செலவழிப்பதற்கும் முறை சொல்லி தந்திருக்கிறது. இப்படித்தான் செலவழிக்க வேண்டும். குர்ஆன் உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஞ்சாவது ஹலீஃபா என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர், ஹிஜ்ரி நூறுகளில் வாழ்ந்தவர், ஒரு மிகப்பெரிய ஹலீஃபாவாக இருந்தார், ஒரு மிகப்பெரிய ஞானாவாக வாழ்ந்தார். அவருடைய சரித்திரம் எப்படிப்பட்ட அனங்கர சொத்தை தங்க குடும்பத்துக்கு விட்டுவிட்டு போனார், தங்க குடும்பத்தை எப்படி மாற்றிவிட்டு போனார், தன்னுடைய மனைவி யார், இதெல்லாம் வாழ்க்கையில் படிக்கப்பட வேண்டிய சரித்திரங்கள், சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள். அந்த உபகரணத்தில் அஜீர் ரஹத்துல்லா அலைஹி நிக்காஹ் செய்தாங்க ஒரு பெண்ண, அந்த பெண்ணுடைய பேர் பாத்திமா. ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், இமாம் சுயூத்தி சொல்றாங்க, அந்த பெண்ணை போல ஒரு பெண் இருக்க மாட்டாள். ஏன் காரணம் என்றா, அந்த பெண்ணுடைய அப்பா மர்வான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஹலீமாவாக இருந்தார், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அவர் ஆண்டார். அவருடைய வாப்பா அப்துல் மலிக் ஒரு ஆட்சியாளராக இருந்தார். அப்பக்கு பிறகு வாப்பா ஆட்சியை கைப்பற்றினார். வாப்பட ஓட்டுக்கு பிறகு தன்னுடைய நாலு சகோதரர்கள் ஆட்சியாளர்கள், நாலு சகோதரர்கள் ஹலீமாக்களாக இருந்தார்கள். அது போக தன்னுடைய கணவரும் ஹலீமாவாக மாறியிருந்தார். வாப்பா ஹலீமா, அப்பா ஹலீமா, சகோதரர்கள் ஹலீஃபா, தன்னுடைய கணவரும் ஹலீஃபா. இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் அஜீசுடைய மனைவி பாத்திமா என்று சொல்லக்கூடிய பெண். அந்த பெண்ணை நிக்காஹ் செய்றாங்க, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவர் உமர் அப்துல் அஜீஸ் நிக்காஹ் செய்றாங்க. யார தெரியுமா, அப்துல் மலிக்கும் மருமகனுடைய மகளை. முடித்ததுக்கு பிறகு மாமா கூப்பிட்டு கேட்கிறார் மருமகனே, மருமகனே, உங்களுடைய செலவீனங்கள் எப்படி அமையிருந்ததா, நீங்க எப்படி இந்த மகளுக்கு செலவழிக்க போறீங்க, எங்க மகளை எப்படி பார்க்க போறீங்க. அன்பான சகோதரனை தெரியாது, உமர் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான பதிவுக்கு, பணம் எப்படி செலவழிக்கப்பட வேண்டும், என்னுடைய மனைவிக்கு நான் எப்படி செலவழிப்பேன், என்னுடைய மனைவிக்கு நான் எப்படி கொடுப்பேன். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறார், ரஹ்மான் அல்லாஹுடைய சில அடியாக இருக்கிறாங்க, அல்லாவுக்கு மிக விருப்பமானவர்கள், அல்லாவுடைய இறை நேசர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அவங்க இப்படிப்பட்ட மக்களாக இருப்பாங்க, இரவெல்லாம் நின்று வணங்குவாங்க, இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு சிவத்தை ஒரு தன்மை அவங்க எப்படி தெரியுமா, அவர்களுக்கு கொடுத்த பணத்தை, நான் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை அவர்கள் செலவழிக்கும் பொழுது வீர் நிலையம் செய்யவும் மாட்டார்கள், தங்கத்தனம் செய்யவும் மாட்டார்கள். உங்களுடைய மகளுக்கு நான் செலவழிப்பேன், என்னுடைய செலவினத்தில் வீர் நிலையம் இருக்க மாட்டாது, என்னுடைய செலவினத்தில் தங்கத்தனம் இருக்க மாட்டார்கள். சொன்னாங்க, ரெண்டுக்கு மத்தியில நான் வீர் நிலையம் செய்யவும் மாட்டேன். உங்களுடைய மகள் அரசனுடைய மகளாக இருக்கிறாள், உங்களுடைய மகள் இப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவராக இருக்கிறாள் என்பதற்காக வேண்டி என்னுடைய செலவினத்தில் நான் வீர் நிலையத்தை கடைபிடிக்க மாட்டேன், என்னுடைய செலவினத்தில் நான் கஞ்சத்தினத்தை கடைபிடிக்க மாட்டேன். இப்பேதே ஒரு நல்ல காரியத்தை ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் வாய்ப்பிருக்கிறார். ஒரு நல்ல காரியம் ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கிறது, ரெண்டு பாவத்துக்கு இடையில்தான் எப்பயுமே ஒரு நல்ல காரியம் இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால், மகரம் பேண வேண்டும், மகரம் பேண வேண்டும், அந்நிய பெண்களுடன் தொழுவைக்க கூடாது, அந்நிய பெண்களுடன் பேசக்கூடாது, அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது, இது இஸ்லாத்தில் உள்ள கதவை. ஆனா அன்பான சோதனை தெரியாது, இது ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கிறது. ஒன்று அராக்க செய்து நாங்க போய் சாமி என்ன செய்ய போறோம், நாங்க சோசியலிசம், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒன்று இல்ல, நாங்க ஆணும் பெண்ணும் ஒன்றாகத்தான் வளர்க்க போறோம் என்ற கோட்பாடும் கூடாது. நாங்க மகரம் வேண்டோம் என்று சொல்லி குடும்பங்களை துண்டிக்கவும் கூடாது, குடும்பங்கள் துண்டிக்கப்படக்கூடாது. அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அங்கே எங்க கசின் சிஸ்டர் இருக்கிறா, இந்த வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கே எங்க சிஸ்டரின் நோய் இருக்கிறா, இந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அங்க போல எனக்கு மகரம் பேண முடியாது என்று சொல்லி அப்படியே துண்டிச்சு கொண்டு போறீங்கன்னு இருந்தா ரெண்டு பாவத்துக்கு மத்தியில தான் ஒரு நன்மை இருக்கிறது. உபரந்த அபிவாகத்தை சொன்னாங்க, அது செய்ய ரெண்டு பாவத்துக்கு மத்தியில தான் ஒரு நன்மையான காரியம் இருக்கிறது. எனவே ரெண்டே பேலன்ஸ் பண்ணித்தான் போக வேண்டும். அன்பான சோதனை சரியாக பணம் சம்பாதிக்கிறோம், இந்த பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், இண்டஸ்ட்ரி இந்த பணத்தை செலவழிக்கப்படக்கூடிய முஸ்லீம்களுடைய பணம் அனாவசியமாக வீண்வரையமாக சரத்தானுடைய சகோதரராக இருந்து கொண்டே செலவழிக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதால் அது முஸ்லீம்களுடைய திருமணமாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுடைய நிக்கா, முஸ்லீம்களுடைய திருமணம்
பணம் சம்பாதித்தோம், வேறு வசித்து சம்பாதித்தோம், கஷ்டப்பட்டு சம்பாதித்தோம், இந்த பணத்தை அனாவசியமாக, இந்த பணத்தை வீண்வெளியமாக, இந்த பணத்தை எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் செலவழிக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதால் அது நம்முடைய நிக்காகுகள், திருமணங்கள், முஸ்லீம்களுடைய நிக்கா அப்படிப்பட்ட இடமாக மாறிவிட்டது. அன்பான சகோதரர்களை தெரியாதே, அனைவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? என்னுடைய நிக்காகம் பறக்கத்தாக அமைய வேண்டும், என்னுடைய நிக்காகம் பறக்கத்தாக அமைய வேண்டும். நிக்காகுக்கு வந்தவர்கள் மாப்பிளையனுடைய கையை பிடிச்சு, நிக்காகுக்கு சென்ற பெண்கள் அந்த பெண்ணுடைய கையை பிடித்து, அல்லாஹ் உனக்கு வரக்கத்து செய்வாராக, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில அல்லாஹ் ஹைரத் கொண்டு சேர்த்துவாராக என்று நாங்கள் துஆ கேட்கிறோம். அன்பான சகோதரர்களே, தியாகே நிக்கா என்று சொல்லக்கூடியது ஒரு சிராத்தல் முஸ்தகீம் பாதத்தை போல் ஒன்றுதான். ஏனென்று சொன்னா, வாழ்க்கை தவறினால் கிடைச்ச பெண் நல்லவளாக இல்ல, கிடைச்ச வாக்கு நல்லவளாக இல்லன்னு சொன்னால் எப்படி சிராத்தல் முஸ்தகீம் பாதத்தில் கடந்து போனவன் நேரே நரகத்தில் விழுந்துருவாரோ, இதே போல ஒரு நரக குடிதத்தனம் விழுந்துருவார். பிறருடைய துவா தேவையான இடம், பிறருடைய துவாவுக்கு தேவையான இடம் நிக்காக என்று சொல்லக்கூடியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நிக்காக நடக்குது, திருமணம் முடிக்கிறாங்க. நாங்க யாரும் நபியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வச்சது போல சஹாபாக்கள் அன்பு வைக்கல. சஹாபாக்களுடைய அன்பும் எங்களுடைய அன்பவரவும் மேலானதாக இருந்தது. எந்த அளவுக்கு அன்புண்டா, சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க, நபியினுடைய ஞாபகம் வருது, சாப்பிட்ட கையோட நபியை பார்க்க போறாங்க, போயிருக்கிறாங்க. அந்த ரெண்டு பெண்களை பார்த்தோம், நீங்க ஏமாற வேண்டாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெயில்ல இந்த பாலைவனத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் உங்களோட எப்படி சுகம் கொண்டாடுவேன், எனவே நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நான் அங்க போய் வாரேன் என்று சொல்லிவிட்டு மதீனாவுக்கு வந்து மனைவி மாறை பார்க்காமல் நபியை பார்க்க போனார். அந்த அளவு அனுபவித்திருந்தார்கள், அந்த அளவு நேசமைத்திருந்தார்கள். ஆனா அன்பான சகோதரனை தெரியாதே, இந்த சாபாக்களுடைய சரித்திரங்களை படித்து பாருங்கள். அவர்களுடைய நிக்காஹ் எப்படி இருந்தது, அவருடைய திருமணங்கள் எப்படி இருந்தது. அப்துல் ரஹ்மான் எத்தனையோ பேருடைய நிக்காஹுக்கு பணம் கொடுத்தார்கள், ஆனா தன்னுடைய நிக்காஹுக்கு வலிமா கொடுத்தல்ல. நபி சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் அவளின் பலோ விசாசி, என்னவாப்பா அப்துல் ரஹ்மான் ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுத்துறேன்னு சொன்னாங்க. ஒரு ஆட்காரத்து வலிமா குறித்து, ஆனா அப்துல் ரஹ்மானத்துல ஆயிரக்கணக்கான சாபாக்கள் பணம் வாங்கி வலிமா குறித்திருக்கிறாங்க, நிக்காக செஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய நிக்காக சிம்பிள், தன்னுடைய நிக்காகுக்கு ரொம்ப ஒன்றும் இல்ல, அந்த நிக்காக நதிக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க உடம்புல இருந்த ஒரு மஞ்சள் துண்டை பார்த்து கேட்டாங்க, நீ நிக்காக முடிச்சுட்டாயா? ஓ யார் சொல்லுவா, நிக்காக முடிச்சுட்டேன். அப்ப சொன்னாங்க, அவன் உங்களோ விசாக்கின் ஒரு ஆட்ட அறுத்து கிடவா, ஆட்ட அறுத்து வலிமா குறித்திருந்தாங்க. ஒரு கன்னி பெண்ணை முடிச்சாயா, ஒரு விதவ பெண்ணை முடிச்சாயா? சொன்னாங்க, யார சொல்லுமா, ஒரு கன்னி பெண்ணை தான் முடிச்சேன். அது நீண்ட ஹதீஸ். அன்பான சகோதரனே, நிக்காக முடிக்கிறாங்க சஹாபாக்கள், நபிக்கு கூட தெரியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தெரியாது. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நிக்காக இல்ல பரக்கத்தால நிக்கா, நான் போற நிக்கா அல்ல, நான் போற நிக்கா அல்ல, அல்லது உலமாக்கள் வர நிக்கா அல்ல, மஸ்ஜிது நபவி எடுக்க நிக்கா அல்ல, செலவுறையுமோ அந்த நிக்காஹ் பரக்கத்தான நிக்காஹ். இந்த ஹஜ்ரத்தை கொண்டு வருவோம்,
இந்த பள்ளியில வைப்போம், இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆகுது, இது பிதாஜ், இது பிதாஜ், இது பிதாஜ். தன்னுடைய மகள் நினைத்தான் காபத்துல்லா வரக்கோலம், நாங்க காபத்துல்லாவுக்கு போம் வாங்கோம் என்று பயணம் வைக்கிற அந்த காபத்துல்லாவுக்கு நிக்காக வேண்டி பயணம் வைக்க வேண்டாம். இன்னைக்கு ஆரம்பித்தீங்க என்றிருந்தால் நாளைக்கு அங்கதான் நிக்காக நடக்கும். இப்படிப்பட்ட ஒன்றை ஆரம்பிக்க வேண்டாம். இது ஒரு ஃபேஷன், இது ஒரு ஃபேஷனாக இருக்குது. எப்படி உம்ரா ஃபேஷனோ, எப்படி ஹஜ்ஜி ஃபேஷனோ, என்ன ஹஜ்ஜி வந்தது, ஹஜ்ஜுடைய காலம் வந்தது, என்ன போகலையா, அது மக்களுக்கு ஒரு கமன் கேள்வி. போகலையா, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். காவத்துண்டான நிக்காக செய்வதல்ல, என்ன நிக்காக நவீனுடைய சுண்ணத்து கடைபிடிக்கப்பட வேண்டும், சிக்கலம் வர வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களை கையாளே ஞாபகத்தை வச்சுக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் புகாரி ஷரீஃபில் கிதாபு நிக்காஹில் ஹதீஸ் வந்திருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிக்காஹ் செஞ்சாங்க, ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நிக்காஹ் செய்றாங்க. தங்கள் நிக்காஹுக்கு கொடுத்த வலிமா இருக்குதே, ஆக பெரிய வலிமா நபி கொடுத்தாங்க ஸைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நிக்காஹுக்கு. வெறுமனே ஒரே ஒரு ஆடு தந்திருக்காங்க, வெறுமனே ஒரே ஒரு ஆடு தந்திருக்காங்க. இந்த சிக்கனத்தை கொண்டு வாருங்கள். நான் பணம் சம்பாதிச்சேன், நான் பணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். என்று சொன்னால் இந்த பைனான்சியல், இந்த சல்லி பணத்தினுடைய பணத்தினுடைய வறுமையின் காரணமாக, பணமில்லை என்று சொல்லக்கூடிய வறுமையின் காரணமாக இன்றைக்கு ஏராளமான மக்கள் ஜினா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சும்மா முடிக்கேடாது, நிக்காக முடிப்பது என்றால் 2 மில்லியன் வேணும், 4 மில்லியன் வேணும். நான் என்ன செய்வது, இது எங்க சம்பாதிப்பது, எந்த கடை எனக்கு கிடைக்கிற சம்பளம் 6000 ரூபாய், எனக்கு 4 லட்சம் ரூபாய் வேணும், நிக்காக செய்வதற்கு நான் எப்படி முடிப்பேன். அன்பான சகோதரர்களே, 25 வருட வாலிபன் என்ன தெரியுமா செய்கிறான், ஜினாவில் கழித்து முடிகிறான். இதுக்கு காரணம் எங்களுடைய நிக்காகல ஏற்பட்ட இந்த சுன்னத்துக்கு மாற்றமான காரியங்களும் இதுக்கு காரணம். ஹதீஸ் மிக தெளிவாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா நன்றாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய பெண்களை நிக்காக செய்து கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுத்தாம நீங்கள் டிமாண்ட் பண்ணி நின்றிருந்தால், நீங்கள் பின்னுக்கு தள்ளி நின்றிருந்தால், தக்கூனு பசாதும், பூமிக்கு மேல பசாது உருவாகும், பூமிக்கு மேல பசாதும் கபீர், பெரிய பெரிய அவகாசங்கள் உருவாக ஆரம்பிக்கும். எனவே அன்பான சகோதரர்களை தெரியாமே இந்த விஷயத்தில் கருத்து எடுங்கள். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சீராக அமைய வேண்டும், எங்களுடைய நிக்காகவும் சீராக அமைய வேண்டும். இதைத்தான் கடைசியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அன்பான சகோதரர்களை தெரியாமே வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, இந்த அல்லாஹ்வின் கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக லா தஃப்னா ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்து ஒரு நாளும் அழிக்கப்பட மாட்டார், இந்த உம்மத்து சோதிக்கப்பட மாட்டார், இந்த உம்மத்து அல்லாஹ் நாசமாக்க மாட்டார். எது வரைக்கும் தெரியுமா, ஹத்தா யகூம ரஜுலு இலம் ராசின், ஒரு ஆண் ஒரு வாலிபர் ஒரு பெண்ணின் பக்கமாக போறார், பயஸ்தர் சுஹா பித்தரி, தன்னுடைய ஆசைய ரோட்டில் சித்தித்துக் கொள்றார், ரோட்டில் சித்தித்துக் கொள்றார். ஒரு கடைக்கு ஒரு பெண் வாரா சாமான் வாங்குறதுக்கு, அந்த பெண்ணோட ஜினா செய்ய பார்க்கிறாள். ஒரு பேங்குக்கு போறோம், அங்க இருக்கிற ஒரு பெண், அந்த பெண்ணோட ஜினா செய்ய பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த ஒரு பெண் இருக்கிறார், அந்த பெண்ணோட ஜினா செய்ய பார்க்கிறோம். அன்பான சகோதரே கையாளே, கருத்தில் கொள்ளுங்கள், வாலிப சமூகமே ஞாபகத்தில் வையுங்கள். எப்படியாவது இந்த பெண்ணை அனுபவித்து பார்க்க வேண்டும், இந்த பெண்ணை நிற்க வேண்டும். இது என்ன செய்யலாம், அவர் நிக்காக முடித்தவராக இருப்பாரா இல்லையா, அது பிரச்சனை இல்ல, இவருடைய தாக்கம் அதை அடைய வேண்டும், அதை செய்ய வேண்டும். சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், என்னுடைய உம்மத்துக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, வாழ்க்கையில கேள்வி பற்றியதாக நோய்களை கொண்டு அல்லாஹ் உம்மத்தை சோதிப்பார். எப்படிப்பட்ட நோய், பிறக்கிற பிள்ளைக்கு பிளட்ல கேன்சர், பிறக்கிற பிள்ளைக்கு ஹார்ட் இன் தி ஹார்ட், பிறக்கிற பிள்ளைக்கு பிளட்ல கேன்சர். மனைவி நல்லா இருந்தா சும்மா டாக்டர் போடும், டாக்டர் சொல்றா உன் மனைவியுடைய 32 வருஷ பெண்ணுடைய மார்பை எடுக்க வேண்டும், அதுல கேன்சர் வந்து கொண்டிருக்கிறேன். சுபஹானல்லாஹ், இமாம் சுயூத்தி
சொல்றாங்க, இது நபியினுடைய அற்புதமான வார்த்தைகள், நபியினுடைய ஆச்சரியமான வார்த்தைகள். இன்னைக்கு ஐஸ் பார்க்கிறோம், எப்ப கேள்விப்பட்டோம், எப்ப கேள்விப்பட்டோம், சுபஹானல்லாஹ் நடக்கும். இதையும் கண் கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் ஜினா செய்ய பயிற்சி, எத்தனையோ மில்லியனர் ஏழைகளாக மாறிவிட்டார்கள், எத்தனையோ கப்பல் தாண்டி விட்டது, எத்தனையோ கப்பல் தாண்டி விட்டது. ஜினாவில போடி நின்றிருந்தால் அது முடியாது. அனைத்தையும் கரையை அரிப்பது போல அரித்து 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 அனைத்தையும் முடித்துவிடும். சொன்னாங்க, இது ரெண்டும் நடக்கும் என்றிருந்தால் கயாமத்து திட்டமாகிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜினாவினுடைய ஆகக்கரியை விரிதறிந்தால் ஒன்று வாழ்க்கையில கேள்விப்பட்டு அவர் நோய்களை கொண்டு அல்லாஹ் என்பதை சோதிப்பார், இரண்டாவது தந்த பணத்தை அல்லாஹ் பறித்து விடுவார், அல்லாஹ் பிடித்து விடுவார். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அந்த காலத்தில் ஜினா எப்படி தெளிவா பரவும், ஒரு பெண்ணை கண்டா எப்படி இவளோட அனுபவிக்க முடியும் என்ற கற்பனை வரும். அந்த காலம் பிறந்தால் இந்த உம்மத்தில் உள்ள நல்ல மக்கள் யாரு தெரியுமா? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். உண்மையிலேயே வாழ்க்கையில் போய் பேசியிருக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தைகள், எப்படிப்பட்ட யதார்த்தமான கதைகள். இது நடக்கும் என்றிருந்தால் என்னுடைய உம்மத்தில் உள்ள நல்ல மக்கள் யாரு தெரியுமா? ஹயாருஹும், ஹயாரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் கூடிய நல்ல மக்கள் யாரு தெரியுமா? அவங்க வேறுமணி ஒரு வாரத்தை சொல்லுவாங்க, அப்பா நீ செய்வத்தை செய்வாப்பா, இந்த இடத்துல செய்யாதே, இந்த தூணுக்கு பின்னால சிந்திச்சுவாங்க சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஹலாலை சம்பாதியுங்கள், ஹலாலை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பணத்தை வீண்வரையும் செய்ய வேண்டாம், கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம், வியாபாரத்தை கொண்டு ஜினாவை ப்ரமோட் பண்ண வேண்டாம். ஜினாவை நாங்கள் பெருக்குவோம் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையில கேள்விப்பட்டு அதை முறைகளை கொண்டு அல்லாஹ் சொல்லிப்பான். அல்லாஹ் தந்த செல்வத்தை எங்களை தெரியாமலே எங்களுக்கு பறித்துடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட முசீபத்திற்கு பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு தந்த பணத்தையும் செல்வத்தையும் ஹலாலான முறையில் சம்பாதிச்சு ஹலாலான முறையில் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.